ஐயா, அடுத்து நாம இப்போ நீங்கள் இந்த அசரீரி வாக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, பொதுவாக கடவுள் இருக்கா இல்லையான ரெண்டு குரூப் இருக்குதுங்க. கடவுள் இருக்குன்னா அது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவான ஒரு இது, நமக்கு வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது. பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ், அதாவது பில்லி, சூன்யங்கள், பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பில்லி, சூன்யம், ஏவல், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சர்வேஸ்வரா, இதெல்லாம் வர்ற பத்திரிகையாளர்கள் பூரா நம்மளை ஒரு போத்து கீத்து கொண்டு போய் யார் கேட்டால் நிறுத்துறது தான் வேலையாக இருக்காங்க. சரி, பரவாயில்ல, நீங்கள் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்கிறேன். என்ன பதில் அப்படின்னா, நான் அதை தயார் பண்ணி சொல்லலை. சரி, இந்த பதிலை ரெடி பண்ணி சொல்ல எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லை, யாரோட தொழிலையும் நான் கெடுக்க விரும்பலை. ஆனால் நீங்கள் இந்த பில்லி, சூனியம், ஏவல், பேயி அந்த மாதிரி தானே விஷயம். ஆமாம், இந்த பேயின்னா யார்? இப்போ நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது, பேய் யார்? நல்லது கெட்டதை நான் சொல்றேன். இப்ப நான் கத்ததா, சரி, பேயின்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த உலகத்துல, அதை வச்சுதானே பிசினஸ் நடக்குது. அதை தானே நீ ஓட்டுறான்ற? ஓட்டாதடா, புடி சரி ஒரு பாட்டில போட. அதான் சினிமாவில் காட்டியிருக்காங்கல்ல, ஜிபும்பா வித்த வேலையெல்லாம் பேயை அடக்கிட்டானே ஒருத்தனால, பேயை பிடிச்சி காட்டியிருக்கானே? நான் பேயை பிடிச்சிட்டானே இது வரைக்கும் யாரும் சொல்ல. காட்டியிருக்காங்களா? ஒரு ரூபாயில காணும். அனாவசியமா உன் குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளை, ஒரு ஆணையோ பெண்ணையோ மனநிலை பாதிக்கப்பட்டிருந்து, அவங்க சிந்தனையால் சிதைக்கப்பட்டிருந்து, அவங்க ஆரோக்கியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்கள நீங்க கொண்டு போய் மருத்துவர்கிட்ட பார்க்காம நீங்களா சித்தரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி லூசுங்க கிட்ட கொண்டு போய் விட்டு அவனுங்க வந்து சாட்டையில் அடிக்கிறது, கம்பியில் அடிக்கிறது, கட்டையில் அடிக்கிறது, கட்டி போட்டு அடிக்கிறது, ஒரு புருஷன் இருக்கிறப்ப அவன் அவன் மேல கை வச்சு அடிக்கிறது, ஏன்னா உனக்குலாம் அறிவில்லை. அதே மாதிரி பெண்களை தொட்டு என்னதான் நீ வந்து பேய் ஓட்டணும், பெண்களை தொடுறியா? ஏன்னா பொம்பளைங்க யாரும் இங்கே பேய் ஓட்டல, கொஞ்சம் பேர், ரொம்ப பேர் கம்மி. அவங்க இப்போ தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் பொம்பளைங்க மட்டும். இதுக்கு முன்னாடி ஆம்பளை தான் பேய் ஓட்டிட்டு இருந்தாங்க, இப்போ பொம்பளைங்க பேய் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தேன். பேயின்னா என்ன? நீ தான் பேய், பணப்பேயி, ஆசைப்பேயி, அடுத்தவன் நம்ம பார்த்து பார்த்து வெந்து போற பேய், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நீங்க தான் பேய். இந்த சிந்தனையால் இருக்கிற பேய்கள் ஒளியணும். செத்து போறதுன்னு சொல்லியாச்சு இல்ல, செத்து போச்சு. செத்து போச்சுன்னா என்ன? அதுல ஒண்ணும் இல்லை, சாம்பலா போச்சு. நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் அப்படி செத்தான், இப்படி செத்தான், தற்கொலை பண்ணிக்கிட்டான், அவன் தான் வர்றான், இவன் தான் போறான், நீ என்ன நினைக்கிறியோ அதான் உன் மனசுல தெரியும். ராத்திரி சாமியை கும்பிட்டு படுத்தா சாமி கனவுல வரும், புரியுதா? ராத்திரி ஒரு பொண்ணை நல்லா அழகா ராத்திரி படுக்க போறதுக்குள்ள எங்கேயா லைன்ல பார்த்துட்டு அவளே சிந்தனையில படுத்தா அந்த பொண்ணு வருவா. நான் சாமியாரா இருந்து இதை சொல்றேன்னு நினைக்காத, நான் ஒண்ணு சாமியார் கிடையாது. நல்லா கேட்டுக்க, எனக்கு சம்சாரம் இருக்கு, குடும்பம் இருக்கு, இயல்பா வாழ்க்க, நான் ஒரு பிராக்டிக்கல் மேன். ஐ எம் ஏ பிராக்டிக்கல் மேன், ஆக்சுவல் நேச்சுரல் ஐ எம் இன்ஃபார்மிங் டு யூ. இங்க எதுவுமே கிடையாது, நீங்க என்ன மைண்டு சொல்லுதோ அதுலதான் நீ இருக்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பார்த்து நீங்க மூணு பேர் சாப்பிட போவான், நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பான். மூணு பேரும் என்னென்ன? ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் ஒயிட் ரைஸ் இருக்கான், புளி சாதமும் இருக்கு, தயிர் சாதமும் இருக்கு, நீ என்ன சாப்பிட்றான்னு கேட்பான். ஒருத்தன் தயிர் சாதமா, ஒருத்தன் லெமனுமா, மூணு பேர் ஒன்றா சாப்பிட மாட்டேன்ல. ஸோ நீ நினைக்கிறத நான் நினைக்கிறேன், என் மைண்ட் இதில் கிடையாது, பேயே கிடையாதுன்றது என்னுடைய கன்ஃபார்ம். அப்போ இந்த மலையாள மாந்திரிகம், வசியம், இதெல்லாம் ஐயா அதையும் நம்பி கூட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த அந்த நம்பிக்கையில் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு ஒரு சில ஒரு சாரார் சொல்றாங்க இதை பத்தி. ஏன்னா இது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வரல. நான் சொல்றேன்பா, இல்லப்பா, எனக்கு வைக்க சொல்லுப்பா சூனியத்தை. நான் இந்த சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த கபாலத்துல கண்ணு இருக்கு, ஜோதி இருக்கு, எனக்கு சூனியம் வைக்க சொல்லு. அவன் தான் கேரளால இருந்து வைக்கிறல்ல, கர்நாடகா இருந்தாலும் வைக்கிறல்ல, வைக்கிறாங்களா இல்லையா? வைக்கிறாங்க. எனக்கு வைக்க சொல்லு. ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடுறான், அப்புறம் மத்த கறிகள் வாங்கி சாப்பிடுறவன் இருக்கான், காஞ்சு போனா அந்த கருவாட்டையும் எடுத்து நல்லதுன்னு சொல்லி வறுத்து உட்காந்து சாப்பிடுறவன் இருக்கான். அவங்க அவங்க ருசி, அவங்க அவங்க சிந்தனை, அவங்க அவங்க எண்ணங்கள் அலைப்பாயிருந்து எதுவோ அதுவே வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில நான் என்னைக்கு நேரம், காலம், ராகு காலம், யமகண்டம், ஒரு நாளைக்கு 360 தடவை 36 விஷயத்தை போட்டு வச்சிருக்கேன் அந்த காலண்டர்ல. கையில எடுத்துக்கிட்டு நீ அலையணும், எந்த வேலைக்கும் போக முடியாது. குளிக்க,
ராவகால யமகண்டா இதையே பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தா பஸ் எல்லாம் நிறுத்திடு யமகண்டத்துல. ராவகாலத்துல வண்டி ஓட்டாத விழுந்துரு செத்து போயிடுவார். ஆண்டவனை நம்பினா கடவுளை நம்பினவனுக்கு காலம் கிடையாது கிட. எல்லா நேரமும் நல்லது, எல்லா நேரத்திலயும் அவர் தான் இங்க இருக்காரு. நான் உனக்கு காட்டணும்ல இப்ப. சரி, நான் என் கருத்தை, என் சுய கருத்தை, என்னுடைய நிலையை, நான் அனுபவித்ததை பகிர்றேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்க விஷயம். அடுத்தது ஐயா, இப்போ நாம இது இல்லைங்கிறதையும் நீங்க மறந்துட்டீங்க. ஏங்க எனக்கு வைக்க சொல்லுங்கன்றேன். இல்ல நானும் ஆமோதிக்கிறேன், உங்க கருத்துக்கு நான் உடன்படுறேன். அவ்வளவுதான். அடுத்தது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த கட்டத்துல நம்ம போறோம். இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும். இன்னைக்கு நிறைய பேர் கார்பரேட் சாமியார்கள் எல்லாம் இருக்கு, நம்ம யாரையும் குறிப்பிட்டு நான் இதை பதிவு செய்யவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்தால் மட்டுமே ஆன்மீகம், எப்படி காசு இருந்தால் 200 ரூபா டிக்கெட்டு 500 ரூபா டிக்கெட்டு போய் கடவுளை சந்திக்கிறது, தரிசனம் செய்வது போல, ஏழைகளுக்கெல்லாம் வந்து எட்டாக்கனியாக இருக்கிறது போல, இந்த ஆன்மீகமும் இன்னைக்கு வந்து நிறைய பயிற்சியை முயற்சி இப்படிலாம் சொல்லி இன்னைக்கு நிறைய பேரை இன்னைக்கு வந்து கண்கட்டி வித்தை போல கொண்டு போயிட்டாங்க. இந்த ஆன்மீகம் ஆரோக்கியமானதா உங்களுடைய பார்வையில்? நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுத்துறீங்களா, வெளிநாடுகள்லாம் போறீங்களா? வெளிநாடுலாம் போவீங்களா? வெளிநாடு போறப்ப பஸ்ல போவீங்களா, சைக்கிள் போவீங்களா, கார்ல போவீங்களா? விமான பயணம்தான். டிக்கெட் வாங்குவீங்களா? காசு கொடுத்தானே? கவர்மெண்ட் இலவசமா கொடுக்குதா? இல்ல இல்ல. நீங்க வெளிநாடு போகணும்னு விரும்பினது நீங்க தானே? நானே தான். நீ போய் காசு கொடுத்தாமா? நீ போய் காசு கொடுத்தானா? நான் பயணிக்கணும் என்றால் நான் பணம் கொடுத்தான். காசு மார்க்கு திறந்து வச்சிருக்கான், காசு கொடுத்தாதான் கொடுப்பான். நிச்சயமா நிச்சயமா. நீ குடிச்சு போதையா அவர்த்துக்கு நான் ஆளாக மாட்டேன். மருந்து கடையில் விஷம் வச்சிருக்கான், மூட்டைப்பூச்சி மருந்து பயிருக்கு போடுறது, காசு கொடுத்தா கொடுப்பான். நீ வாங்கி பயிருக்கு அடிக்கிறத நீ குடிச்சு சாவறது உன்னோட சேர்ந்தது. ஆறு அறிவு இல்லை உனக்கு, ஆறு அறிவு இல்லை. கார்பரேட்ன்ற அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. அரசன் இந்த அதை தான் நான் முன்பதிவில் சொன்னேன். ஆதாயமற்றவர்கள் கட்டிய ஆலயங்கள் 1000 கோடி ஆண்டுகளாக, 1,00,000 கோடி ஆண்டுகளாக இருக்கு. அந்த இடத்துல கால் பதிச்சுக்கோ, அங்க சுயநலம் இல்லை. இப்ப இருக்கிறது எல்லாமே இப்ப என்கிட்ட நீ வந்து ஏதாவது பேசணும்னு வந்தா கூட காசு தான் கொடுக்கணும். நான் அதை ஓப்பனா சொல்றேன். இப்ப எனக்கு காசு தேவை. அன்னைக்கு பண்ட மாற்று முறை, அன்னைக்கு பயிர் வச்சான், வயல் வச்சுதான், எனக்கு எதுவும் இல்லை. இப்ப என் கூட நீ வந்து பேசணும்னா கூட கொஞ்சம் காசு கேட்பந்தான். நான் உன்னை வாங்கி கூப்பிடல. உனக்கு என்ன பிடிச்சி உன் சந்தேகம் ஏதாவது தெரியணும், இனிமேல் நான் திருந்தனா அதை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னா பா, புரியுதா? அது தப்பு இல்லை. ஆனால் நான் வந்து ஐயா ஐயா நான் வந்து இலவசம் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சர்வீஸ் பண்ணுற வேலை கிடையாது. நான் உட்காந்து சாமி கும்பிடணும், பூஜை பண்ணும், என்னுடைய வேலை என்னுடைய. மற்றவர்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தப்பு பண்ணுறத நீ ஒன்று ஆராயி. நீ ஏன் அவனை தேடி போகணும், நீ ஏன் என்ன தேடி வரணும்? உனக்கு 6 அறிவு இருக்குல்ல? எனக்கு 6 அறிவு தான். எனக்கு 6.5 எல்லாம் கிடையாது. உனக்கு 5.6 கிடையாது. காமனாக தான் இருக்கா ஐயா. நீ உனக்கு அனுபவம் பத்தலன்னா நீ அந்த இடத்துக்கு போக முடியலன்னா ஐயா கிட்ட வா, என் அனுபவத்தை பகிர்றேன். அறிவு ஒன்று தான், உனக்கும் ஒன்று தான், எனக்கும் ஒன்று தான். அந்த இடத்துல நான் ஒன்றும் கூடுதல் இல்லை. அதே மாதிரி ஆடுறவன், குதிக்கிறவன், டான்ஸ் போடுறவன், அதுவும் ஏங்க சில கலை கூடங்க. நீங்க ஆலயமா பார்த்து போறேன்னா நீ முட்டாள். கோச்சுக்காதீங்க, நான் இப்படி பேசுறேங்க. என்ன தேவையில்லாம இந்த பத்திரிகையாளர் இப்படிதான் தூண்டுவாங்க, நான் இப்படியே தான் பேச வேண்டியதா இருக்கு. கோச்சுக்காதீங்க. ஏங்க கலை கூடம் நீங்க டிசைன். இப்ப சென்னையில வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் போடுறாங்க, மக்கள் எல்லாம் போறாங்க, ஒரு பொழுதுபோக்கு, அதுவும் அதேதான். நிறைய குறைகள், நிறைய கஷ்டங்கள், இதெல்லாம் அந்த உன் கஷ்டத்துக்கு காரணம் நீ, உன் சுகத்துக்கு காரணம் நீ. கர்மான்றீங்க. கர்மாவே இல்ல கத்திரிக்காய் இல்ல, அறிவுதான். கர்மா என்ன? கர்மா கர்மா கர்மான்னு ஏன் சொல்லி எல்லா இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையா கலப்பி விட்டு அவன் விளக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த உலகத்துல ஆசிரமங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கோ. அதுல இருந்து அந்த ஒரே வார்த்தையை புடிச்சு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். கர்மா என்ன? கர்மா வர்மா.
அறிவு தான்டா நீ யோசிடா உன் வாழ்க்கையில கஷ்டத்தையும் நீ தான் கொண்டுற சுகத்தையும் நீ தான் கொண்டுற எல்லாத்துக்கும் நாமே காரணம் அவ்வளவுதான் நல்லதும் கெட்டதும் நாமே ஏங்க நீங்க பிறந்த வளர்ந்த படிச்ச அரசு உத்தியோகத்துக்கு போறீங்க இல்ல கூலி தொழிலுக்கு போற நீ இன்னைக்கு இந்த பொட்டியை தூக்கிக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த இறைவனை பத்தி பேசுவேன்றது உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 20 வருஷத்துக்கு முன்னாடியே உன் பிறப்புல தெரிஞ்சிருக்குமா தெரியாது இயல்பா உன்னுடைய உன்னுடைய சிந்தனை உண்மை நிலையை உண்மைய விஷயங்களுக்காகவே நான் வாழணும்னு நினைச்ச வாழ்ந்துகிட்டு இருக்க இப்ப ரெண்டு பேர் குடிக்கறாங்க வாடா சரக்கு போடலாம்னா நீ போய் சரக்கு போட்டு தண்ணி அடிச்சிட்டு நீ படுத்துப்ப அவன் சிந்தனைக்குள்ள இருக்கியா வாழ்க்கை கர்மா என்ன கத்திரிக்கா என்ன கர்மா என்ன கர்மா கர்மா இதை வச்சுதான் பெரிய கமர்ஷியல் இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஆளை அலங்காரம் பண்ணி உட்கார்ந்து இவனுங்க அவன கால உள வச்சு இவனுங்க ஒரு பெரிய படம் காமிச்சுக்கிட்டு இருக்கான் பழைய சினிமா படம் எல்லாம் சாமி படம் போயிடுச்சு யாரும் இப்ப சாமி படம் எடுக்கிறது இல்ல எந்த டைரக்டரும் எந்த ஏவிஎம்மோட போயிடுச்சு பக்திய வளர்த்த படம் எல்லாம் ஏவிஎம்மோட போயிடுச்சு இப்ப யாரும் எடுக்கிறது இல்ல இவனுங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில அப்படித்தான் எல்லாமே தன்னை கடவுளாக சித்திரிக்கு இவனுங்க எடுத்து போட்டுட்டு இருக்கான் ஏவிஎம் செட்டியார் இல்லாம போனாரு இவனுங்க எல்லாம் உருவாகி போயிட்டாங்க சொந்த படம் எடுக்கிறாங்க அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆன்மீகம் என்ன நான் கோவப்படுறேன்னு நினைக்காதீங்க இல்லைங்க மக்களுக்கு தயவு செய்து என்னோட என்ன இதை பார்த்து என்ன யார் எப்படி சித்தரிச்சாலும் பரவாயில்ல கோவப்படல எனக்கு வருத்தம் இல்லை தயவு கூர்ந்து யாரையும் இறைவனை நம்பு அது உனக்குள்ள இருக்கு நீயே கும்பிடுவோம் வீட்டிலே பூஜை பண்ண வீட்டுல எதையும் மாட்டாத அந்த கத்திரிக்காய் கோழு குச்சி மையி இந்த எவனா சொல்றான் எவனா லூசு பசங்க என்ன மையி வசியம் மையம் வசியம் மையம் ஏண்டா உன் பொண்டாட்டி எடுத்து இதை வாங்கி கொண்டு போய் வச்சவன் எடுத்து இன்னொருத்த வசி அவன் வச்சா உன் பொண்டாட்டி உன் குடும்பம் நாசம் ஆகிடாது அது வேலை செய்யாது அது வேற விஷயம் உற்று அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் தான் ஏங்க உயிரற்ற எல்லாத்தையும் நம்புற ஒரு உயிரா இருக்கிற நீ ஒன்ன நம்ப மாட்ட இன்னொருத்தன் கொடுத்தா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிற முட்டாள் தனக்குள் உள்ள அறிவை பயன்படுத்தி நம்ம வாழ கத்து அவன் என்னமோ சொல்றான் குச்சியை எடுத்து ஊரெல்லாம் ஊடெல்லாம் சுத்துனா எல்லா திருஷ்டியும் போயிடுமா ஒருத்தன் சொல்றான் அவனால என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த என்ன குச்சியா அப்புறம் சக்கரை நீ என்ன மாற்ற டாக்டரா நீ சக்கரை வியாதிக்கு மருந்து கொடுக்க நீ டாக்டரா இந்த கட்டையை தண்ணியில போட்டு கூடின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அங்கீகாரம் இருக்க ஆன்மீகத்தில் வைத்தியம் என்பது இடம் இல்லை உனக்கு என்ன வைத்தியம் இருக்கு அப்பமா உங்களுக்கு படிச்ச முட்டாளா சரி ரைட் அத நீ யாரோ உன் நண்பனுக்கு பஜரங்கமான விளம்பரம் என்ன காசு வாங்காம குடுப்பியா நீ காசு காசு வாங்காம குடுப்பியா சரி சரியா இலவசமா யாரும் எங்கேயுமே பண்ண அதுல என்ன சித்தரிப்பு இது பத்தே பத்து தான் இருக்கு நான் மத்தவனுக்கு எல்லாம் கொடுக்கணும் நீ வந்து வாங்கிக்கோ இது பாக்கியம் என்ன வர்ணிப்பு இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆள் கிடையாது அவன் நல்லவன் நான் அந்த ஆளை பொறுத்த அளவுக்கு நல்ல மனிதன் சொல்வேன் காரணம் என்னன்னா நீ உன் முட்டாள்தனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை வைத்து வியாபாரம் பண்ணிருக்க அவ்வளவுதான் நான் இன்னைக்கு சொல்றேங்க உங்க வீட்டுக்குள்ள எலுமிச்சம் அறுக்கிறது முட்டாள்தனம் வாசக்காலில் கொண்ட போய் கட்டதை கைத்தை கட்டுறது முட்டாள்தனம் வாசற்காலை நல்லா தொடச்சி சந்தனம் குங்குமம் பொட்டுக்கள் வச்சு அலங்கரிக்கும் அது என்னன்னா முகப்பு உன்னுடைய முகம் போல் இந்த இல்லத்தினுடைய முகம் அது கருத்து தான் அது என்ன அழகா இருக்கோ அந்த அழகு உன்னுடைய முகத்தில் இருக்கு அந்த அழகை பார்த்து இறைவன் வாசம் செய்வான் இறைவன் இப்படி இருந்தா தான் வாசம் ஆமா அப்படிதான் இருந்தா வாசு நீ அழகா இருக்கணும்னு விரும்புற மாதிரி தான் அந்த வாசல் முடிஞ்சிச்சா சுபமா வீட்டில் பேசுங்க ஆமா நீ இப்படிதான் உன்கிட்ட விடியாது போகாது இந்த மாதிரி சிலர் இருக்காங்க சிலர் தயவு கூர்ந்து அதை மாற்றிக்கொள்ளுங்க உங்க குழந்தைகளையோ உங்க கணவரையோ இல்ல கணவன் மனைவியையோ இல்ல உறவுகளையோ இந்த மாதிரி சொற்களை வீட்டில் உபயோகப்படுத்தாதீங்க கபாலத்தில் ஐயா வந்துட்டார் மறுபடி சிவாய நம சர்வேஸ்வராய நம ஈஸ்வரா எம்பெருமானே எல்லா இடத்துலையும் நிறைந்தவன் இறைவன் என்னைக்கோ சொல்லிட்டாங்க தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் திருவிளையாடல இந்த பாரு இந்த தலையிலேயே இருக்கா இங்க வாங்க பாருங்க இங்க இந்த இதுல யாரு நான் இப்ப ஒன்னும் புதுசா சொல்லல ஐயா எல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஏற்கனவே சொன்னவங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன செய்யட்டும் இந்த மக்கள் இந்த சூனியம் பில்லி ஏவல் முன்ஜென்மத்து இது ஐந்து தலைமுறையாக நான் பார்க்குறேன்றான் ஒருத்தன் ஐந்து தலைமுறையாக நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோன்றேன்
ஐந்து தலைமுறையா பார்த்து கேட்டு என்ன பயன்? இப்போ இருக்கிற வாழ்க்கையை வாழ முடியல, அவ்வளோ துன்பத்தில் இருக்கான். எதை நினச்சா வெற்றி, எதில் போனால் தோல்வின்னு பயத்தில் இருக்கான். அஞ்சு தலைமுறைக்கு நடந்ததுலேருந்து கதையை கட்டி என்ன பண்ண போகிறேன், திரைப்படமாக எடுக்க போகிறேன். இல்லைங்க, நாளைக்கு நான் ஏதாவது நல்ல மாதிரியா வாழ்கிறதுக்கு வழிகாட்டுங்க ஐயா, ஏதாவது ஒரு நல்ல ஒரு நீங்கள் அனுபவித்ததில் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா, ஏ எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேளு. வெறும் தண்ணியா குடிக்காதப்பா, அது சிறுநீர் தான் வந்துகிட்டு இருக்கும், உன்னுடைய களைப்ப போக்காது. ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஊத்து, நல்லா பூசி நிக்கா. இவனுங்க போட்டு உடச்சு 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 ரோட்ல அம்மா அசைக்க போட்டு உடச்சு, அடா அறிவு கட்ட பார்த்தீங்களா, பூஜினிக்காய உடச்சா எங்கடா திருஷ்டி போவோம். நல்ல பொருள், நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியமான பொருள் சாப்பிட்றத மறந்துட்டீங்க. ஊருக்கா அதை வத்தல் போடுவாங்க, அந்த விதைகளை சாப்பிடுவாங்க, அந்த காய்கு பூசணிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு அது சும்மா கடந்த குப்பையில கடந்தது, இன்னைக்கு 200-300 ரூபா ஆக்கிட்டாங்க அந்த காயை. காரணம் என்ன? ரோட்ல போட்டு உடச்சா திருஷ்டி போவோம். நான் சொல்றதை செய்வாங்களா அந்த மக்கள்? நீங்க சொல்லுவீங்களா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி? அப்ப அந்த கண் திருஷ்டி அத நான் போகறதுக்கு வழி சொல்றேன்பா. நீ ரெக்கமெண்ட் பண்றியா சொல்லுங்க ஐயா. நாங்க இந்த சேனல் மூலமா மாசம் அம்மாசைக்கு அம்மாசை போய் 1 கிராம் தங்கம் வாங்க சொல்லு, அத தலையை சுத்த சொல்லு, தூக்கி தூரமா போட்டு சொல்லு. 1 கிராம் 1 கிராம் போட சொல்லுப்பா. யார் போடுவாங்க? யாரும் தங்கம்னாலே போட மாட்டாங்களே. தங்கம்னா போட மாட்டான் இல்ல, அது 5000 ரூபாய் 1 கிராம். அதனாலதான் அந்த விலை அதிகம். 6000 ரூபாய் 1 கிராம் மாசத்துல நான் வாங்கி தலையை சுத்தி போட முடியாது. இது 100 ரூபாய், 80 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் எதை வேணாலும் செய்வேன் நான். செய்யலாம். நல்ல கான்செப்ட் புரிஞ்சு. புரியுது புரியுது புரியுது. நான் சாமியார் சொன்னா செய்வேன். ஓகே, சாமியார்னா யாரு? ஐயா, ஐயா பெரியவங்க திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்தார், எனக்கு அவரோட வீடு கொடுங்க. எம்ஆர் ராதா ஐயா வந்து சொன்னாங்க. யார்ரா சாமியார் அப்படின்னு கேட்பார். இன்றைக்கும் அந்த பதிவெல்லாம் சாமி யாரா அப்படின்னு அவரெல்லாம் எடுத்து விளக்கமாக சொன்னவங்க தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அருள் பெறணும், பொருள் பெற ஆண்டவனை வணங்காத கிடைக்காது, சாமி கும்பிடாத, ஞானத்தை தேடி இறை. அவ்வளோதான், அவ்வளோதான், இதுக்குதான் சாமி. நான் எனக்கு 2 பங்களா கட்டணும், கோயஸ் கார்டில் நானும் ஒரு வீடு வாங்கணும், விமானம் சொந்தமாக வச்சுக்கணும், எலிக இதுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு என் பொண்ணு அமெரிக்காவில் கட்டி கொடுக்கணும், என் பையனை. உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை தூக்கி குப்பையில் போட, போய் கோயிலில் போய் நின்று சாமியை கும்பிடுன்னா புது 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 புதுன்னு உணவுறான். என்னடா ஏதாவது மந்திரம் சொல்கிறானான்னு பார்த்தா என்னப்பா எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டேன். என்னப்பா எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் தம்பிக்கு, எங்கள் அண்ணனுக்கு என்ன அது என்ன அப்பா அது என்ன ஆபீஸா? அது சிலர் இந்த மாதிரி புரியாம இருக்காங்க ஐயா. நான் ஜோக்கெல்லாம் பண்ணல. இல்லைங்க ஐயா, இன்னைக்கு இருக்கிற இந்த மானுடர்கள் அதைத்தானே இந்த மும்மலங்கள்ல சிக்கி அதைத்தானே தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா. அதை விட ஒரு பெரிய கொடுமை, இந்த இளைஞர்கள்லாம் இப்ப ஆன்மீகத்துல ஆசையா இருக்காங்க. சந்தோஷப்படுறேன், நிச்சயமா சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். தயவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க. இளைய சமுதாயமே, இளைய சமுதாயமே, நீ ஆன்மீகத்துல இறை தேடலை செய், யாரோடையும் அடிமையாகாது, யாருக்கும் தலைவணங்காதே, யாரோட பாதத்தையும் தரிசனம் செய்யாத, இறை பாதம் ஒன்றை தவிர, உன் தாய் தந்தை பாதம் ஒன்றை தவிர, மற்றவன் எவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருந்தாலும், எவ்வளவு உத்தரவாட்ச மாலை போட்டிருந்தாலும், என்ன மாதிரி பேசினாலும் கேளு, காதுல காலில் உழாத, அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாத. மரியாதை நிமித்தம் மனிதனுக்கு ஒற்றை கை வணக்கம் வை, தப்பு இல்லை, ஒற்றை கையில வணக்கம் எப்பயுமே யூஸ் பண்றது தானே, அப்படி செய். ஆனா இறைவனுக்கு இருகையால் வணங்கு, உன் தாய் தந்தை இருகையால் வணங்கு. இங்கதான் நீ 6 அறிவை பயன்படுத்தணும். அவன் 1000 வித்தை காட்டுவான். அதனால இது இப்ப நான் காட்டுறது வித்தன்னு நினைக்காத, இது வந்து பதிவாளர் பார்க்கிறார். உண்மையா இந்த தலையில எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லை, இயற்கை. நான் அருள் பெற உட்கார்ந்த அருளை பெற்று பொருள் கேட்டு அமரல, பொருள் பத்தி எனக்கு சிந்தனையில் இல்லை. என்கிட்ட வா, நீ எனக்கு குடு, நான் கேட்கல. தயவு சூர்ந்து நல்வழி பாதைன்னா என்னன்னு நான் அறிந்ததை உனக்கு சொல்றேன், அதை. யாருக்கும் தயவு செய்து உங்க பணத்தை டொனேஷன் கொடுக்காதீங்க.
ஆசர்மங்களுக்கு காணிக்கை செலுத்தாதீங்க. நீ கொடுக்கறதுனால தான் அவன் கொடுத்து செலுத்தி உட்கார்ந்துருக்கான். சரி, அவர் தர்மம் பண்ணுறாருங்க எங்ககிட்ட வாங்கி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்பீங்க. அவர் தர்மம் பண்ணுறதுக்கு யார், நீயே பண்ணு. ஏன், உனக்கு தெரியாதா, உன்னால் செய்ய முடியாதா? என்ன மாதிரி தர்மங்கள் செய்யணும் அதை சொல்லுங்க. இப்போ ஆசிரமத்துக்கு கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க, இப்போ அவங்களை நம்ம நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா அவர்களுக்கு நாம் சொல்கிற அறிவுரை, இறைசக்தினா இதுதான், இறைவன்னா இவங்க தான், இப்படித்தான் நீ வழிபடணும், இவ்வளோ தான் செய்யணும், இதுதான் தர்மம் அப்படிங்கிற. தர்மத்தை தடுக்கிறவன் பாவி, நல்லா புரிஞ்சுக்கோ. தர்மத்தை தடுக்கிறவன் பாவி. நான் அந்த இடத்துக்கு வரல, நான் பாவி இல்லை. தர்மத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லு. உனக்கு எதை கொடுத்தா உனக்கு சந்தோஷமா உன் கையால் கொடு. உனக்கு எதை கொடுத்தா உனக்குள்ள சந்தோஷமா இருக்கோ அதை உன் கை கொண்டு கொடு. காசை அங்கே கொடுத்து இன்னொரு ஏஜென்ட் வைக்காத, இன்னொரு உதவியாளரோட செய்யாத. இன்னொரு உதவியில தர்மம் பண்றது தர்மமே கிடையாது, அது ஆணவத்தின் செயல்பாடு. தன் கைப்பட செய்யணும், உன் கையால கொடுத்துட்டு போ. எனக்கு அருள் கேட்டுமா நான் இறைவனை தேடினேன் கண்டு பொருள் கேட்டு தேடப்படுங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.